Hey guys, this is Venkat. Welcome back to venkatdevavlogs. So, in this video, we will talk about Royal Enfield Classic 350. If you want to see the name of the Royal Enfield, you can see the name of the fans of the Royal Enfield 350. So, in the Royal Enfield 350, in the 350cc segment, ஒரு டாப் செல்லிங் பைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350யை. ஸோ அந்த ராயல் என்ஃபீல்ட் அதோடைய செகண்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் அதை பற்றின ஒரு சில வீடியோஸில் வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் பார்த்து அந்த பழைய கிளாசிக் 350க்கும் புது கிளாசிக் 350க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிளாசிக் 350 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ரொம்ப நாளாகவே அரைச்சமாகவே அரைச்ச கதையாக ஒரே மாடல் டிசைனை வந்து ரொம்ப நாளாகவே வந்து விட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே அந்த பைக்கை வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து குறையவே கிடையாது. இப்போ வரைக்குமே அந்த ராயல் என்ஃபீல்டு 350ன்றது வந்து ஒரு டாப் செல்லிங் பிராண்டாக தான் வந்து இருந்துட்டு வருது. ஸோ இந்த பிராண்ட் வந்து இப்போ வந்து அவங்களோட அந்த கிளாசிக் 350ல சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னே வந்து அதிகமாக வந்து 350 செக்மெண்ட்டில் வந்து பைக் வந்து கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து ஒரு காம்படிட்டராக வந்து வந்துட்டுருக்காங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா அப்புறம் வந்து பெனாலி அந்தமாரி பிராண்டில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக் வந்து காம்படிஷனாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதேமாரி அரைச்சமாகவே அரைச்சிக்கிருந்தா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல நிறையா சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு வீடியோ வந்து நெட்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்ம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அந்த பைக்கில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய கிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இருந்த ராயல் என்ஃபீல்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிக்கரோடு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த புது கிளாசிக் 350ல பார்த்தீங்கன்னா கிக்கரை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வர பைக் எல்லாத்துலேயுமே வந்து கிக்கர் இல்லாமல் தான் வருது. அதே இவங்களும் பேஸ் பண்ணி கிக்கரை எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன தான் இருந்தாலும் அந்த ராயல் என்ஃபீல்டை கிக்கரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறது அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ அதை இதை மிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கும் புது கிளாசிக்கும் வந்து ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரெண்ட் கொண்டு வர போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பார்த்திங்கன்னா அதோட லுக்கு மட்டும்தான். ஸோ அதில் கை வச்சா எங்கே அதோட ரசிகர்கள்லாம் இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு கண்டிப்பாக அதில் கை வைக்கலை. ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதோட லுக்கை வந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக சாஃப்ட் பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா அவங்க சொல்கிறாங்க. பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான் ராயல் என்ஃபீல்டு ஒரு 80 அபோ நீங்கள் ஸ்பீடாக போகும்போது அதோடைய வைப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் அந்த வைப்ரேஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த சாஃப்ட் பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பழைய கிளாசிக் 350க்கும் புது கிளாசிக் 350க்கும் வந்து பவர் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பழசில் பார்த்திங்கன்னா 19.1 வந்து அதோட பவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ செகண்ட் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா 20.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1% எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதேமாரி டார்க் வந்து 1% வந்து குறைச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பிடிச்சவங்க ஆனால் ஒரே ஒரு காரணம் அதோடய வைப்ரேஷனால் தான் அந்த வண்டி வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ வர ராயல் என்ஃபீல்டு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் குறையிறதாலையும் சாஃப்ட் பேலன்சர் மூலமாக வந்து அதோடைய மைலேஜும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ லான்ச் ஆக போகிற ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து சின்னதாக ஒரு இடத்துல வந்து சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் டைம் செட் பண்ணிக்கலாம், ட்ரிப்பு, அது இல்லாமல் நம்ம ஃபியூல் கெப்பாசிட்டி, ஃபியூல் இருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ராயல் என்ஃபீல்டில் மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த ஃபியூவல் வந்து நம்ம பார்க்கவே முடியாது.
சப்போஸ் நம்ம ஹாஃப் டேங்க் பெட்ரோல் இருந்தாலுமே சில டைம் வந்து ஃபியூல் இல்லைன்னு சொல்லிட்டு காமிக்கும். அது வந்து நம்மளோட மைண்டு கணக்கு வச்சே தான் நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணதால் கரெக்டான ஃபியூல் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன் நான் ராயல் என்ஃபீல்டில். ஸோ அதில் ட்ரிப்பர் நேவிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து நம்ம மொபைல் மூலயமா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து போகிற வழியை வந்து சிக்னல் காட்டுற மாதிரி, இந்த சைட் போகணும் இந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லுவேன் ராயல் என்ஃபீல்டுக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு, ஏற்கனவே இருந்த ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 12-channel ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து டிஸ்க் வந்து வர மாதிரி வந்து மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பக்காவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே சைட் லாக் போடும்போது வண்டியை சைட் லாக் போட்டுவிட்டு ரைட்டில் பார்த்த மாதிரி தான் நிப்பாட்டும். ஸோ நிறுத்தி வச்சுருக்கும் போது கூட அந்த லுக்கு தரணும் அப்படின்றதுக்காண்டி இதை மாற்றிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கும். நம்ம பழைய ராயல் என்ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா ரைடரோட சீட்டுக்கு அடியில் ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ரைடிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் அந்த ஸ்ப்ரிங்கு வந்து இந்த நியூ வெர்ஷனில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துது. ஒருவேளை ரைடிங் பொசிஷன் வந்து நார்மலாக இல்லாமல் ஆயிடுமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெட்லாம்ப் வந்து ஆலோஜன் பல்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி கொடுத்துருந்துருக்கலாம், ஏன்னா இப்போ வர எல்லா பைக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எல்இடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோடைய அந்த பழமையை மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ஆலோஜன் பல்பு கொடுத்துருக்கலாம். அப்படியே கொடுத்துருந்தாலுமே அது வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ராயல் என்ஃபீல்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பல்பு வந்து நிறையா வித்தியாசம் தெரியும். அதோட இது வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கூட இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட ஐடியாவாக இருக்குது. இப்போ நான் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 எடுத்தேனா கண்டிப்பாக என்னோடய இந்த நியூ ஜென்ரேஷன் வண்டி தான் நான் எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் அந்த நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வைப்ரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால 80 வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்பீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இதோட ஸ்பீட் டாப் ஸ்பீடு வந்து 125 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எந்த விஷயமே வந்து ராயல் என்ஃபீல்ட்லேருந்து நான் அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேகசீன்லேருந்தும் என்ஃபீல்டில் வேலை பார்க்குற சில பேருடைய ஒப்பீனியை வச்சு தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எடுத்தால் எந்த பைக் எடுப்பீங்க அப்படின்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் பழமையாக தான் விரும்புவேன், எனக்கு அந்த பழைய ராயல் என்ஃபீல்டு அப்படியே வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 months நீங்கள் அந்த வண்டி எடுத்துறது நல்லது. ஏன்னா இன்னொரு 2-3 months அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புது மாடல் வந்து வந்துடும். இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனால் மட்டும்தான் அந்த வண்டி நின்றுட்டுருக்கு. எல்லாம் அவ்வளோ நேரம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டுருக்கோம் வண்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அதுலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து என்ன நல்லா டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோவில் இல்லைனா இதில் நான் ஃபோட்டோ மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஃபுல் வீடியோ வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க. அங்கே பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வெங்கட் தேவா வ்ளாக்ஸ், நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ்.